வணக்கம் நேர்களே கூட்டணி டீலா இல்ல நோ டீலா மிரட்டும் பாஜக முடிந்தால் மோதிப்பார் கெத்து காட்டும் டிடிவி அதிமுக உடைந்து போயிருப்பதால் அது இனி தேராது என நினைத்து திமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக பெரும் முயற்சி செய்தது கனிமொழி துரைமுருகன் போன்றோர் மூலம் பாஜக முட்டி மோதி பார்த்தது ஆனால் ஸ்டாலின் மிக ஸ்ட்ராங்காக கதவடைத்துவிட்டார் இதையடுத்து மீண்டும் அதிமுக பக்கம் தனது பார்வையை திருப்பியுள்ளது பாஜக இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என அனைத்து தரப்பினரையும் ஒன்று சேர்த்தால் அந்த கட்சி பலம் பெற வாய்ப்புள்ளதாக கருதுகிறது இதையடுத்து அதிமுக அமமுக மற்றும் அதிமுகவை உடைத்து தனிக்கட்சியாக செயல்பட்டு வரும் திவாகரன் உள்ளிட்டரை ஒன்று சேர்த்து புதிய அதிமுகவை உருவாக்க பாஜக முயற்சி எடுத்து வருகிறது இதற்காக சிறையில் உள்ள சசிகலாவிடமும் அமித்ஷா மூலம் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இபிஎஸ் பிரதமர் மற்றும் வெங்கையா நாயுடு ஆகியோரை சந்தித்த இந்த திட்டம் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது அப்படி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்தால் அந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்து தமிழகத்தில் எம்பி சீட்டுகளை அல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் நான் எப்போதுமே பாஜக தான் என்றும் இபிஎஸ் ஓபிஎஸ் போன்ற பாஜகவின் அடிமைகளுடன் இணைய முடியாது என திட்டவட்டமாக டிடிவி சொல்லிவிட்டார் ஆனால் இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தினகரன் மீது தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதால் அந்த வழக்கை காரணம் காட்டி அவரை சிறையில் வைத்துவிடப் போவதாக தினகரனுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது போன்ற பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் என்னிடத்தில் வேண்டாம் என்றும் அதிமுக இரட்டலை போன்றவற்றை சட்டப்பூர்வமாக நான் கைப்பற்ற கைப்பற்றுவேன் என்றும் தினகரன் தில்லா பதிலளித்துள்ளார் இதனால் பாஜக தனது அடுத்த கட்ட மூவை தொடங்கியுள்ளது தினகரனுக்கு ஓபிஎஸ் பி எஸ் தான் எதிரின் பார்த்தா இப்ப மோடியும் பெரிய எதிரியா இருக்காரு இந்த கூட்டணி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பிளீஸ் சப்ஸ்கிரைப்